வெல்கம் பேக். நான் ராஜீரி அபுனிகான். சென்ற வாரத்தில் என்ன நியூஸ் அப்படின்னு பார்த்துருவோம். உங்களுக்கே தெரியும் போன வாரத்தில் எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப ஒரு பெரிய பரபரப்பாக போச்சு. செய்திகளை நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. தமிழ்நாடு ஆளுநர் மாண்புமிகு ஆர் என் ரவியை வந்து சட்டமன்றம் துவக்க விழாவில் பேச சொன்னதுக்கு அவர் மரபை மீறி பேசி அது பெரிய இஷ்யூ ஆச்சு. அந்த இஷ்யூக்கு அப்புறம் வந்து தீர்மானம் கொண்டு வந்து ஆளுநருக்கு எதிராக ஆளுநர் இருக்கும்போதே சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்தாங்க. அது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இது இப்போ அடுத்த லெவலுக்கு போயிடுச்சு. அது எஸ்கலேட் பண்ணி அடுத்த லெவலுக்கு போயிடுச்சு. இப்போ குடியரசுத் தலைவர்கிட்ட ரிப்போர்ட் பண்ணப்பட்டு அங்கேருந்து உள்துறை அமைச்சகத்துக்கு போயிடுச்சு. இதில் வந்து மறுபடியும் இந்த திருவள்ளுவர் பிறந்த நாளைக்கு அவர் வந்து அந்த சனாதன சக்திகளை பற்றி அந்த மாதிரி கொஞ்சம் பேசியிருக்காரு. தொடர்ந்து பேசிகிட்டே தான் இருக்காரு. அவரும் டெல்லியில் போய் பார்த்துட்டு வந்திருக்காரு. பிரதமர் நரேந்திர மோடியை பார்த்துட்டு வந்திருக்காரு. இருந்தாலும் அவருக்கு அந்த சிந்தனைகள் இருந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படின்னு தான் சொல்லப்படுது. அடுத்த நியூஸ் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, ஒரே நாடு ஒரே தேர்தல். இது வந்து முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா ஆதரிச்ச திட்டம் தான். அதனால் அதிமுகவோட சப்போர்ட் எப்போதுமே இருக்கும் அப்படின்ட்டு அதிமுகவுடைய துணை ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய அப்படின்னு அவரே நினச்சிக்கிறாரு இருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் மக்கள் என்ன கேட்குறாங்கன்னா, அதெல்லாம் சரி பண்ணிடு, அந்த அதிமுக ஒரிஜினல் அதிமுக யாரு அப்படிங்கிறதான் பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. இன்னுமே அது வந்து ஒரு பெரிய குழப்பத்தில் தான் இருந்துகிட்ருக்கு. இப்போது இந்த இறந்து போன ஈரோடு சட்டமன்ற உறுப்பினர் இறந்து போனார்ல, அங்கே இடைத்தேர்தல் வந்துச்சுன்னா எப்படி வந்து அந்த இடைத்தேர்தலை சந்திக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கம் மொழி பிதுங்கி நிற்கிறார். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வரையும் வந்து ரெட்டலை வந்து யாருக்கு அப்படின்னு இன்னும் முடிவாகலை. ஒருவேளை முடக்கப்பட்டால் நம்ம எப்படி அந்த இடைத்தேர்தலை நம்ம எதிர்கொள்கிறது அப்படிங்கிற ஒரு பெரிய சிக்கலில் இருந்துகிட்ருக்காங்க. அவர் ஒரு பெரிய இடையப்ப சிக்கலில் தான் இருந்துகிட்ருக்கு. முன்னாடி வந்து பிஜேபி சப்போர்ட் பண்ணிச்சுனாங்க, இப்போ பிஜேபியும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா, 2018 ஒரு பலாத்கார வழக்கில் வந்து தன் மேலே வந்து எஃப்ஐஆர் போட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவுடைய மூத்த தலைவராக இருக்கக்கூடிய ஷானவாஸ் ஹுசைன் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்கிறார். தாக்கல் செஞ்சோன்னா அவங்க சொன்னாங்க, என்னப்பா ஒரு கேஸுன்னு வந்தால் எஃப்ஐஆர் போடுவோம், எஃப்ஐஆர் போட்டு தானே அதை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு மனு கொடுக்குறாரு. அந்த மனு தள்ளுபடி செய்கிறாங்க. உடனே இவர் என்ன செய்கிறாரு, அதே மாதிரி மனுவை உச்சநீதிமன்றத்தில் கொண்டு போய் கொடுக்குறாரு. எவ்வளோ பெரிய குழப்பவாதியாக இருப்பார்னு பாருங்கள், எவ்வளோ பெரிய கேவலமான ஒரு பிறவியாக இருப்பார்னு பாருங்கள். இந்த ஷானவாஸ் ஹுசைன், ஒரு பெண் வந்து தன்னை பலாத்காரம் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு ஒருத்தர் மேலே குற்றம் சாட்டினா உலகத்தில் என்ன நடைமுறைன்னு கேட்டிங்கனாக்கா, சிஎஸ்ஆர் பதிவு பண்ணி அதுக்கப்புறம் எஃப்ஐஆர் பதிவு பண்ணி அதுக்கப்புறம் அந்த முதல் தகவல் அடிப்படையில் வந்து யார் குற்றமுள்ளவரோ குற்றமற்றவரோ அப்படின்ட்டு காவல்துறை கண்டுபிடிக்க வேண்டியது தான் காவல்துறையுடைய ஒரு பொறுப்பாக இருக்குது. ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு, இவர் எப்படி வாதாடிருக்காருன்னு பாருங்கள். உச்ச நீதிமன்றத்தில் இவர் வந்து மூத்த அரசியல்வாதியாம், இவர் வந்து பாஜகவில் ரொம்ப நாளாக இருக்காராம், மக்கள் சேவை பண்ணிக்கிட்டு இருக்காராம். இப்போ இவர் மேலே ஒரு முதல் தகவல் அறிக்கை வந்துச்சுனாக்கா இவருடைய அரசியல் வாழ்க்கையை அஸ்தமமாயிருமா? இடா பைத்தியகர்த்தனமாக இருக்குது. நீங்கள் எப்படி இதை ஸ்குவாஷ் பண்ணணுன்னா, என் மேலே இந்த தப்புமே இல்லை, அவங்க சொல்கிற அந்த டேட்டில் நாங்கள் இல்லை, அந்த பொண்ணை நான் சந்திக்கவே இல்லை, அந்த பொண்ணை நான் தொடவே இல்லை, அந்த பொண்ணை நான் பலாத்காரம் பண்ணலை அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு எக்ஸ்கியூஸ் கேட்டிருந்தா பரவாயில்லங்களாம். அதைத்தான் வந்து காவல்துறையே வந்து கண்காணிக்க போகிறாங்க, அதைத்தான் காவல்துறையே வந்து விசாரிக்க போகிறாங்க. இந்த விசாரணையே கூடாது. ஏன்னு கேட்டிங்கனாக்கா, நான் பழைய அரசியல்வாதி, என்னடா இது, என்ன பித்தளட்டமாக இருக்குது, இதெல்லாம் ஒரு காரணமா, எஃப்ஐஆர் குவாஷ் பண்ணுறதுக்கு இதெல்லாம் ஒரு காரணமா அப்படின்னு நான் சொல்லலை அப்படின்னு உச்சநீதிமன்றம் முகத்திலே காரி துப்பி குவாஷ்லாம் பண்ண முடியாது, போயிட்டே இரு அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா, அக்னி வீரர்கள் திட்டம் வந்து நடைமுறைக்கு வந்துருச்சு. அந்த அக்னி வீரர்கள் திட்டம் என்ன அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அக்னிபாத் அப்படிங்கிற அக்னி வீரர்கள் திட்டம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸில் மிலிட்ரிக்கு ஆள் எடுக்கிறது, முப்படைகளுக்கும் ஆள் எடுக்கிறதுக்கு பேர் தான் அக்னிபாத் திட்டம். இதில் எப்படின்னா, 20-25 வயசுலேருந்து உள்ளவங்களை எடுப்பாங்க, 4 வருஷம் வச்சுருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு 40,000 உரிய சேலரி கொடுப்பாங்க. அதில் வந்து நல்லா ட்ரெயின் ஆனவங்களை வந்து 25% ஆளுங்களை தான் கன்ஃபார்மாக அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போவாங்க. அதாவது அவங்க பெர்மனண்ட் எம்ப்ளாயி ஆக்குவாங்க, பெர்மனண்ட்டு மிலிட்ரி சோல்ஜர் ஆக்குவாங்க. அப்போ மீதி உள்ள 75% என்ன செய்வாங்கன்னா, மீதி உள்ள 75% பர்சன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவங்கள விட்டு அனுப்பிடுவாங்க. அவங்களுக்கு எந்த விதமான கிராஜுவிட்டி அந்த மாதிரி எதுவுமே கிடையாது, அவங்களுக்கு பென்ஷன் கிடையாது, எதுவுமே கிடையாது. இது வந்து ஒரு பெரிய குழப்பத்தை உண்டு பண்ணி நேரத்துலலாம் பயங்கரமான போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னு மிலிட்ரியில் சேரணும், வந்து நேவியில் சேரணும் அப்படிங்கிறதே வந்து, ஏர்ஃபோர்ஸில் சேரணுங்கிறதே வந்து ஒரு பெரிய ஒரு கனவாக வச்சுக்கிட்டு வேலை பார்த்துட்டு இருந்தவங்கள்ட்ட வந்து, நீ வந்து டெம்பரரியாக வந்து உன்னை கான்ட்ராக்ட் பேசிஸில் எடுப்போம்,
உன்னை ஒரு ப்ரைவேட் எம்ப்ளாயி மாதிரி எடுப்பான் அப்படின்னா அவன் எவ்வளோ கடுப்பாக இருப்பான், அவன் எவ்வளோ நாளாக இது வந்து பிளான் பண்ணி வச்சுருந்துருப்பான். அவங்களாம் பயங்கரமான டென்ஷன் ஆகி பயங்கரமான போராட்டம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த போராட்டத்தை மீறி இன்றைக்கி வந்து அது வந்து செயலுக்கு வந்திருக்குது. அவங்கள்ட்ட வந்து மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி வந்து வீடியோ கான்ஃபரன்சிங்கில் வந்து பேசியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, 2021 வந்து 2021 பார்த்தீங்கன்னாக்கா போர் முறை உத்திகள் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ போரை தாண்டி நிறையா விஷயத்தில் வந்து நம்ம வந்து உலகத்தை வந்து எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அறிவுரை சொல்லியிருக்காரு. இதில் இன்னொரு பிரச்சனையாக இருக்குது. இப்படி இந்த வெளியில் வர 4 வருஷம் கழித்து வெளியில் வர அக்னி வீரர்கள் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருக்குமே துப்பாக்கி சுடும் பயிற்சி தெரியும், அவங்க எல்லாருக்குமே இராணுவ சீக்ரெட் எல்லாமே தெரியும். அப்படி இருக்கிறப்ப டக்குன்னு அவங்கள வெளியில் விட்டால் அவங்க ஒரு தேச விரோத செயல்களில் ஈடுபட்டால் என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி பல மாதிரியான கேள்விகள் வந்துச்சு. இந்த கேள்விகளுக்கெல்லாம் சரியான முறையில் ஒன்றிய அரசுலேருந்து பதில் வரலை அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்தது என்னன்னு கேட்டிங்கனாக்க, கொலீஜியம் முறைப்படி தான் வந்து உச்சநீதிமன்ற நீதிபதிகளை நியமனம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே தெரியும் இந்த கொலீஜியம் முறை அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, உச்சநீதிமன்ற நீதிபதியோட தலைமை நீதிபதியோடு சேர்ந்து ஒரு 4 நீதிபதிகள் உச்சநீதிமன்றத்துக்கான நீதிபதியை தேர்ந்தெடுப்பாங்க. அப்போ உச்சநீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி யார் தேர்ந்தெடுப்பான்னு கேட்டிங்கனாக்க, குடியரசுத் தலைவர் தான் தேர்ந்தெடுப்பார். ஓகேவா? இதான் வந்து இங்கே இருக்கக்கூடிய நிலவரம், இதான் இங்கே இருக்கக்கூடிய ஒரு மரபு. இதை வந்து என்ன சொல்லியிருக்காங்க கேட்டிங்கனாக்கா, இதுவரையும் வந்து கொலீஜிய முறைப்படி தான் வந்து நம்ம வந்து நீதிபதிகளை உச்சநீதிமன்ற நீதிபதிகளை தேர்ந்தெடுத்துட்டு இருந்தோம், இப்போ வந்து உச்சநீதிமன்ற நியமன ஆணையம் அப்படின்னு ஒன்று அமைக்கணும். ஏன்னு கேட்டிங்கனாக்கா, நாங்கள் வந்து இதை பொதுவாக்குறோம், இன்னும் வெளிப்படையாக்குறோம். உச்சநீதிமன்ற நீதிபதி எப்படி செலக்ட் பண்ணுறோங்கிறத நாங்கள் இன்னும் வெளிப்படையாக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இது வந்து புதுசாக சொல்லப்பட்டது கிடையாது, 2015 வந்து இது கேஸாக போச்சு. இது போனப்போ இது மாதிரிலாம் பண்ண முடியாது, பழைய கொலீஜியம் முறைப்படி தான் உச்சநீதிமன்ற நீதிபதி தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி ஜேஎஸ் சேகர் சொல்லிட்டாங்க. இப்போது அதை திரும்ப கொண்டு வந்திருக்காரு. அதில் யார் இருப்பான்னு கேட்டிங்கனாக்கா, இந்தியாவுடைய சட்ட அமைச்சர் இருப்பார், அப்புறம் பொதுப்படையான 2 பேர் இருப்பாங்க, அது இல்லாமல் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இருப்பாங்க. அதாவது அரசியல் தலைவர்களை வச்சே உச்சநீதிமன்ற நீதிபதிகளை தேர்ந்தெடுக்கும் முறையை வந்து கடுமையாக எதிர்த்து தற்போது எம்பியாக இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சுவாமி, அதாவது பாஜகவுடைய சப்போர்ட்டராக இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சுவாமியை காரி துப்பியிருக்கார். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டிங்கனாக்கா, மோடி அரசால் வந்து சீனாவில் இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்பை வந்து அகற்ற முடியல, பொருளாதாரத்தை சரி செய்ய முடியல, ஆனால் பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டில் நீதிபதிகள் நியமிக்கிறதுல வந்து மூக்கு நுழைக்கிறாங்க, இவங்க வந்து அரசாங்கம் நடத்துகிறாங்களா இல்லை வந்து ரவுடிசம் நடத்துகிறாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்வீட்டை போட்டிருக்காரு. இது பெருசாக பார்க்கப்படுது. ஏன்னு கேட்டிங்கன்னா, சுப்பிரமணிய சாமி பாஜக சப்போர்ட் பண்ணுறவர், பாஜகவுடைய கொள்கை முடிவுகளுக்கு கட்டுப்பட்டவர், அவர் பாஜகவுடைய எம்பியாக இருக்கார். அப்படி இருந்தும் இப்படி ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு அஃபன்ஸ் கொடுத்துருக்காரு. இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான அரசியல் நகர்வாக பார்க்கப்படுது. ஏன்னு கேட்டிங்கனாக்கா, எப்போ வந்து உச்சநீதிமன்ற நீதிபதியை பரிந்துரைக்கிற இடத்துல வந்து அரசியல் உள்ளே நுழைஞ்சிருச்சோ அப்போ வந்து நம்ம நீதிகளே வந்து நம்ம வந்து கேள்வி கேட்குற நிலைமைக்கு வந்துடும் அப்படிங்கிற மாதிரி தான் பொதுப்படையாக எல்லாருமே சொல்கிறாங்க. அதனால தான் அந்த குளிர்ச்சி முறையை இன்னைக்கு வரையும் எல்லாருமே ஆதரிச்சுட்டு இருக்காங்க. இவர் இந்த சட்டத்துறை அமைச்சர் சொன்ன உடனே பயங்கரமான எதிர்ப்புகள் கம்யூனிஸ்ட்லேருந்து காங்கிரஸ் கட்சியிலேருந்து வந்துகிட்டு இருக்குது. இதில் இன்னும் கூடுதலாக என்ன சொல்லியிருக்காரு கேட்டிங்கனாக்கா, 217வது பிரிவு அரசியலமைப்போட 217வது பிரிவை தயவுசெய்து மாண்புமிகு நரேந்திர மோடி வந்து படித்து பார்க்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அதில் எப்படி போட்டிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, மத்திய அரசு குடியரசுத் தலைவரால் மட்டும்தான் வந்து உயர்நீதிமன்ற நீதிபதிகளை வந்து தேர்ந்தெடுக்க முடியும், ஆனால் உச்சநீதிமன்ற நீதிபதிகளை பொறுத்த வரையும் கொலீஜிய முறைப்படி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியோடு சேர்ந்து இன்னொரு 4 பேராக தனிக்குழு தான் வந்து நியமிக்கும். இதுதான் வந்து Article 217 சொல்லுது, கண்டிப்பாக நீங்கள் அதை படிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் எப்படி இந்த கொலீஜிய முறையை கண்டினியூ ஆகுதா. அப்படி இல்லாமல் இந்த இவங்க சொல்கிற உச்சநீதிமன்ற நியமன குழு வந்து ஃபார்ம் பண்ணப்படுதா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். ரொம்ப ஒரு சோகமான செய்தி என்னன்னு கேட்டிங்கனாக்கா, நேற்று 15/1/2023 அன்னைக்கு நேபாளில் காட்மண்டுலேருந்து பொக்ரோ அப்படிங்கிற இடத்துக்கு போயிட்டு இருந்த ஃப்ளைட் வந்து பொக்ரோவில் வந்து தரையிறங்குறப்ப கிராஷ் ஆகிடுச்சு. கிராஷ் ஆனதில் அந்த இருந்த 72 பேரும் வந்து இறந்து போயிட்டாங்க. இதில் வந்து ரொம்ப ஒரு சோகமான செய்தியாக இருக்குது. இதில் ஒரு 5 இந்தியர்களும் அடக்கம், இந்தியர்களாக இருக்கட்டும் வெளிநாட்டுவர்களாக இருக்கட்டும், ஒரு ஃப்ளைட் கிராஷில் இறந்து போகிறது வந்து ரொம்ப ஒரு கொடூரமான விஷயமாக தான் இருக்கும். அவர்களுக்காக நம்மளுடைய பிரார்த்தனைகளை தெரிவிச்சுக்கிறோம். மீண்டும் அடுத்த வாரம் இதே மாதிரி பல சுவாரஸ்யமான செய்திகளும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அபுனிகா. நன்றி.